அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்முடைய பலவீனங்களைத்தான் அதிகமாக நாம் நினைப்போம். நம்மிடம் இருக்கிற பலவீனங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் ரொம்ப கவலைப்படுவோம். நமக்குள் இருக்கிற பலங்கள், ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் அறிவதை விட நம்முடைய பலவீனங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுவோம். ஆனால் நம்முடைய பலவீனங்கள் தான் நமக்கு பலமாக இருக்கிறது, பலமாக மாறும், அதை பலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற உண்மையை நாம் அறியாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஜப்பானிலே ஜூடோ தற்காப்பு கலை மிக பிரபலம். ஒவ்வொரு இளைஞனும் ஜூடோ சாம்பியன் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்வின் லட்சியமாக இருக்கும். அதற்காக சிறு வயது முதல் ஜூடோ பயிற்சியை பெறுவதற்காக அந்த ஜூடோவை கற்றுத்தருகிற குருவிடம் போய் சீடர்களாக இருப்பார்கள். அதிகாலையிலே சென்று பயிற்சி எடுத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி இளைஞர்களிலே ஒருவன் ஜூடோ சாம்பியன் ஆக வேண்டும் என்று கனவு. ஆனால் அவனுக்கு இடதுகை இல்லை. இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு எப்படியாவது ஜெயிக்கலாம் என்கிற அந்த நம்பிக்கை அவனிடம் இருந்தது. ஆகவே ஜூடோ குருக்களிடம் ஒவ்வொருவராக சென்று ஜூடோ கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சீடராக மாற வேண்டும் என்ற தன்னுடைய கனவை சொல்கிறார். அவனை பார்த்த ஒவ்வொரு ஜூடோ குருவும் பரிதாபப்பட்டு, இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் வலுவாயிருந்தாலே அவர்களால் ஜூடோ சாம்பியன் ஆகுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று, ஆனால் அவனுக்கு இடதுகை இல்லாத அந்த பலவீனத்தினால் அவனுடைய விருப்பத்தை நிராகரித்து அவன் அனுப்பிவிடுகிறார்கள். இவன் சோர்ந்து போகவில்லை, ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு குருவாக சென்று சந்திக்கிறான். அவனுடைய விடாமுயற்சிக்கு பலன் கிடைத்தது. ஒரு குரு மட்டும் அவனுக்கு ஜூடோ பயிற்சி கற்றுத்தர முன்வருகிறார். அவன் சந்தோஷமாக அவரிடம் சேர்ந்து கொள்கிறார். அந்த குரு அவனிடம் ஒரே ஒரு குத்து சண்டை மட்டும், ஒரு தாக்குதலை மட்டும் கற்றுத்தருகிறார். அவனுக்கு இடது கை இல்லை, ஆனால் வலது கையை மட்டும் பயன்படுத்தி எப்படி தாக்குவது என்ற ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் கற்றுத்தருகிறார். அவன் அந்த தாக்குதலை திரும்ப 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 பயிற்சி எடுக்கிறார். பல மாதங்கள் அவன் பயிற்சி எடுக்கிறார். இவனுக்கு ஒரு சந்தேகம். குருவிடம் சென்று, குருவே, எனக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் இதுவரை வேற எந்த தாக்குதலையும் கற்றுத்தரவில்லையே, நிறைய கற்றுத்தாருங்கள். ஏனென்றால் ஜூடோவில் நிறைய தாக்குதலை கற்றுக்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் எனக்கு ஒரே ஒரு தாக்குதலை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களே என்று சொன்னவுடனே குரு புன்முறுவலுடன், நீ இந்த ஒரு தாக்குதலை எவ்வளவு சிறப்பாக பயிற்சி செய்கிறாயோ அது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த ஒரு தாக்குதல் மட்டும் உனக்கு போதும், நீ இதில் வெற்றி பெறுவாய், நீ பயிற்சி எடு என்று கண்டிப்புடன் சொல்லிவிடுகிறார். அந்த ஒரு பயிற்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று குரு சொன்னதை ஏற்றுக்கொண்டு இரவு பகலாக பயிற்சி எடுக்கிறார். மிக சிறப்பாக பயிற்சி எடுக்கிறார். ஜூடோ சாம்பியன் போட்டி ஆரம்பமாகிறது. குருவனுடைய ஆலோசனைப்படி இவனும் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறான். ஒரு கை இல்லாத இவனை பார்த்து எல்லா ஜூடோ வீரர்கள் ஏளனமாக சிரிக்கிறார்கள். ஆனால் இவன் தன்னம்பிக்கையோடு புன்முறுவலோடு அந்த போட்டிகளில் கலந்து கொள்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக முதல் போட்டியிலே வெற்றி பெறுகிறார். எப்படி இவனால் வெற்றி பெற முடிந்தது என்று அடுத்த போட்டி என்று எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறார். அரையிறுதிக்கு வந்துவிட்டார். அரையிறுதியிலே இவன் கடுமையாக போராட வேண்டியிருந்தது. சாதாரணமாக வெற்றி பெற முடியவில்லை. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அவன் வெற்றி பெறுகிறார். இறுதியாக சாம்பியன்ஷிப் போட்டி. இவனோடு போட்டி போட வருகிறவர் பல ஆண்டுகள் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர். அவனிடம்
இந்த இவன் போட்டி போட வேண்டும் என்கிற ஒரு சூழல். மனதுக்குள் பயம் இருந்தாலும் குரு சொன்ன அந்த தைரியத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறான். முதல் சுற்றிலே இவன் வீழ்த்தப்படுகிறான், கீழே விழுந்து விடுகிறான். எல்லாரும் பரிதாபப்படுகிறார்கள். போட்டியாளர்கள் இந்த போட்டியை நிறுத்தி விடலாமா? ஏனென்றால் பல வருடங்களாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற ஒரு சாம்பியனோடு ஒரு கை இல்லாத இந்த இளைஞன் எப்படி போட்டி போட முடியும்? முதல் சுற்றிலே கீழே விழுந்து விட்டான், பலவீனமாகி விட்டான், ஆகவே நிறுத்தி விடலாம் என்று சொன்ன சமயத்திலே குரு தைரியமாக அந்த மாணவனை பார்த்து, நீ போட்டியிலே கலந்து கொள், தொடர்ந்து நீ போராடு, நீ வெற்றி பெறுவாய் என்கிறார். ஆக அந்த குருவினுடைய ஆலோசனைப்படி போட்டி தொடர்ந்து நடைபெறுகிறது. அடுத்ததாக இரண்டாவது சுற்றிலே இந்த இளைஞன் தன்னுடைய ஒரே ஒரு தாக்குதலை பலமாக பயன்படுத்தி அந்த சாம்பியனை அடிக்கிறான். அவன் கீழே விழுந்து விடுகிறான், எழுந்திருக்க முடியவில்லை, தோற்று போகிறான். இந்த சாம்பியன்ஷிப் பட்டம் இந்த ஒத்த கையனுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவனை பாராட்டுகிறார்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து நின்று அவனை பற்றிய செய்திகளை சேகரித்து எல்லா பத்திரிகைகளிலும் அவனுடைய வெற்றியை கொண்டாடுகிறார்கள். இவன் குருவிடம் சென்று நன்றி சொன்னான். குருவே, எல்லா வெற்றிகளும் உங்களுக்குத்தான். ஒரே ஒரு தாக்குதலை வைத்துக் கொண்டு நான் எப்படி இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி குருவே சாத்தியமானது என்று கேட்கிறார். அப்பொழுது குரு சொன்னார், நீ கற்றுக்கொண்டது ஜூடோ போட்டியிலேயே மிக உயர்ந்த பயங்கரமான தாக்குதல் அடி, அதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒரு தடவை அல்ல, கடுமையாக இத்தனை ஆண்டுகளாக பயிற்சி எடுத்திருக்கிறாய். அந்த ஒரே ஒரு தாக்குதலில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய். அடுத்ததாக இரண்டாவது காரணம், இந்த தாக்குதலை எதிராளி தடுக்க வேண்டும் என்றால் எதிராளி உன்னுடைய இடது கை பிடித்தாக வேண்டும், அப்பொழுதுதான் இந்த தாக்குதலும் தப்பிக்க முடியும். ஆனால் உனக்கு தான் இடது கை இல்லையே, அவனால் உன் இடது கையை பிடிக்க முடியவில்லை. எது உனக்கு பலவீனமானது என்று நினைத்தாயோ அது அவனுக்கு பலவீனமாக போய்விட்டது. ஆனால் உனக்கோ உன் இடது கை இல்லாதது உனக்கு பலமாய் மாறி போனது. உன் பலவீனமே உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்று அவர் சொன்னாராம். புரூசி சொல்லுவார், என்னோடு போட்டி போடுகிறவன் 1000 தாக்குதலை பயிற்சி எடுத்து வருகிறான் என்றால் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு தாக்குதலை 1000 முறை பயிற்சி எடுத்தவனை கண்டு நான் பயப்படுவேன், அவனோடு போட்டி போட தயங்குவேன் என்று அவர் சொன்னாராம். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்று சொன்னது போல நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே. அந்த யானை ஒரே ஒரு தும்பிக்கை தான் இருக்கிறது. யானை தன்னுடைய தும்பிக்கையிலே அடித்தால் 100 பவுண்ட் வெயிட் அதுக்கு இருக்கும் என்று சொல்வார்கள். கடவுள் ஒருவருக்கு பலவீனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஈடாக 10 மடங்கு 100 மடங்கு பலங்களை அவர்களுக்கு கொடுப்பார். அன்பிக்கினியவர்களே, ஒரு பக்கம் குறைவாக இருந்தால் 100 ஆண்டவர் இதை விட அபரிமிதமாக கொடுப்பார். அன்பிக்கினியவர்களே, இன்று பலவீனமானவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் எவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள், வெற்றிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால் நமக்கெல்லாம் வெட்கப்பட வேண்டியிருக்கும். இவ்வளவு பலங்கள், இவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள் இருந்தும் கூட தன்னம்பிக்கையற்றவர்களாக பயந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் பலவீனங்களை கொண்டவர்கள் பலமாய் மாறுவார்கள் என்பது உண்மை. அன்பிக்கினவர்களே, சின்னப்பர் சொன்னது போல என்னுடைய பலவீனங்களை குறித்துதான் நான் பெருமைப்படுவேன் என்று சொன்னார் அல்லவா, அது போல நம்முடைய இயலாமை, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், சமுதாயத்திலே நமக்கு இருக்கிற குறைபாடுகள், நமக்கு இருக்கிற பலவீனங்கள், அதை குறித்து நாம் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு முன்னேறுவோம். தன்னம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ, யாரிடம் விடாமயிச்சு இருக்கிறதோ, அவர்களிடம் இந்த பிரபஞ்சம் மண்டியிடும். அன்பிக்கினவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையும் ஆற்றலும்
வெற்றியாளனுக்குரிய அறிகுறிகளும் நமக்குள் உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது. அத்தகைய வெற்றி பெற இறைவன் அருள் புரிவாராக என்று வாழ்த்துகிறேன். மீண்டும் நாளை மதியம் 12 மணி அளவிலே உங்களை சந்திக்க வருகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருவர் விதமாக நேரலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இது இணைய தொலைக்காட்சியிலே இது புரட்சி, கத்தோலிக்க திரு அவையிலே மிகப்பெரிய புரட்சி. ஆகவே இத்தகைய பணியை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய இணையதளத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இணைய வானொலியை கேட்க வேண்டும் என்றால், இணைய பத்திரிகை படிக்க வேண்டும் என்றால், எங்களுடைய இணையதளமான divinewisdomministries.com என்கிற இணையதளத்துக்கு சென்று இந்த தொலைக்காட்சியை நீங்கள் காணலாம். கண்டு பயன்பெறுங்கள். இத்தகைய செய்தியை நற்செய்தியாக உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் கேட்டு படித்து பார்த்து பயன்பெற உதவி செய்யுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை மதியம் 12 மணி அளவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.